நவராத்திரி இரண்டாம் நாள் பிரசாதமாக நம்ம பூஜை அறையில வணக்கம். அனிதா குப்புசாமி கிச்சன் யூடியூப் சேனல்ல இன்றைக்கு நவராத்திரி இரண்டாம் நாளுக்காக பிரசாதம் ரெசிபீஸ் உங்களுக்கு செய்து காமிக்க போறேன். இப்போ வந்து நம்ம நேரடியா என்னென்ன ரெசிபி செய்யணும் பிரசாதத்திற்காக அப்படின்றது செய்முறைக்கு போயிடலாம். முதல்ல வந்து நான் புளியோதரை செய்ய போறேன். புளியோதரை எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? புதுசா கத்துக்கிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் கட்டாயமாக. இந்த புளியோதரை மிக்ஸுக்காக பொடி சிறது வறுத்துக்கணும், நல்ல மணமா இருக்கும். அதுக்கு வந்து கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கணும், காய்ந்த மல்லி எடுத்துக்கணும், மிளகு எடுத்துக்கணும், சிகப்பு மிளகாய், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், நல்ல மணமா இருக்கும், ரொம்ப புற்றாதீங்க கசந்துரும். இதை எடுத்து நம்ம வந்து வறுத்துக்கணும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். அப்படி நான் சிவக்க வறுத்து எடுத்து பொடி செய்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. அப்படி பொடிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் மிக்சியில் கொரக்கொரன்னு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போது அடுத்தது நம்ம வந்து சாதத்தையும் வேக வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செய்முறைக்கு போயிடலாம். கடாய் வச்சாச்சு, சூடானதுமே நம்ம வீகால செக்கு நல்லெண்ணெய் இருக்குது. நடு நடுவில் வீகால இருக்கக்கூடிய பொருள்கள் பற்றி சொன்னால் ஒரு சிலருக்கு எரிச்சலே வருது. என்ன பண்ணுறது, என்கிட்ட இருக்குது அந்த பொருள்கள், விற்பனை செய்துட்ருக்கேன். நான் இல்லை, நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட, என்னை குறை சொல்பவர்கள் கூட இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சீங்கன்னா கட்டாயம் நீங்கள் என்னை தாண்டி அதிகமாகவே சொல்லுவீங்க. அதனால் நீங்கள் சொல்கிற குறையை நான் பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை. நான் இந்த நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அது சூடாகட்டும். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராசரிஸ் வச்சுருக்கேன், பூஜா பொருள்கள் வச்சுருக்கேன், ஃபேஷன் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன், நம்ம தோல் சம்மந்தப்பட்ட நானே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறைய சோப் செய்து கொடுக்குறேன், க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய பொருள்கள் இருக்குது, அது போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா சிலர் இந்த கிராசரிஸ் எங்ககிட்ட இருக்குது சுத்தமாக கிடைக்குது அப்படின்றதுக்காக வேறு வேறு, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வேறு வேறு ஊர்கள்லேருந்தே வந்து மாதந்தோறும் வந்து கிராசரிஸ் வாங்கி போவாங்க. இந்த நல்லெண்ணெய்லாம் அப்படி தான் ரொம்ப பிடிக்கும். நெய் எங்கள் நெய்க்காகவே வேற ஒரு ஏரியாவிலேருந்து வருவாங்க. ரொம்ப ஆச்சரியப்படுவேன் நான், என்னங்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இல்லைங்களேங்க, என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க. நிறைய ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய அரிசிகள் எல்லாம் கூட இருக்குது, அதெல்லாம் கூட வாங்க வருவாங்க. சரி, இப்போது அடுப்பு இந்த எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, அதில் என்ன பண்ணலாம், நம்ம கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம வீகாவுடைய ரெடி மிக்ஸ் இருக்குது, புளியோதரை மிக்ஸு, அதுலேயும் செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் கலவையில், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை வாங்கினவங்க அது திரும்ப திரும்ப வாங்குவாங்க. உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், அடுத்தது கடலைப்பருப்பு போடுறேன். இந்த பாருங்க, இதுதான் வீகா புளியோதரை மிக்ஸ். இதுலேயே எல்லாமே கலந்துருக்கும், உளுத்தம்பருப்பு இருக்கும், கடலைப்பருப்பு இருக்கும், எல்லா பருப்பும் இதில் போட்டு எல்லாம் பக்குவமாக செஞ்சுருக்கோம். காலையில் அவசர அவசரமாக அறக்க பறக்க போறீங்கன்னு நீங்களேன், இது ஒரு சாதத்தை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு இது கிளறிட்டு அது கூட தொட்டுக்கு ஏதாவது செஞ்சுக்க, இல்லாட்டி இதெல்லாம் ஏதாவது அப்பளம் வடவோம். நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டி அப்பளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யார்கிட்டே இருக்காது, 20-30 வெரைட்டி அப்பளம் வடகம் எல்லாம் இருக்குது. அது ஒரு பொறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம செவக்க வறுத்துக்கணும். அதுக்கடுத்தது இதில் கொஞ்சம் நிலக்கடலை வேணால் சேர்த்துக்கோங்க. நட்ஸ், இந்த நட்ஸ் எல்லாம் கடிக்கும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்ப பாருங்க, போட்ட அந்த நிலக்கடலை கூட ப்ரௌன் கலர்ல ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம என்ன பண்ணும், பெருங்காயத்தூள் கொஞ்சம் கூடவே போடலாம், நல்லா இருக்கும், சுவையாக இருக்கும். அதாவது 2 பிஞ்ச் போல போட்டிருக்கேன். இதுல தாளிக்கிறதுக்கு சிகப்பு மிளகாய் போட்டுக்கணும். அடுத்தது கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கணும். அடுத்தது கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கணும். இதுக்கெல்லாம் அளவு என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இந்த புளி வந்து சுண்டணும். இதுல அடுத்தது நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்க்கணும். இங்க பாருங்க, நம்ம புளி சாதத்துக்கு கிளறிய சாந்து. இப்போ நம்ம வி ஆன்லைன்ல இருக்கிறத வச்சு ஒரு பக்கம் நான் உங்களுக்கு கிளறி காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும். பெருங்காயம் எல்லாம் போட்டு சரியான வேகத்துல பதத்துல இருக்கும். இதுலயே பாருங்க, நட்ஸ் இருக்கு, அதாவது வேர்க்கடலை இருக்கு, கறிவேப்பிலை இருக்கு, மிளகாய் இருக்கு, பருப்புகள் எல்லாம் இருக்கு. நாங்க அவசரத்துக்கு வெளியூர் கிளம்பும் போது இந்த நம்ம விஹா புளியோதரை மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதைத்தான் எடுத்துட்டு போவோம். செஞ்ச சாந்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பொடி, மோதம் ஏற்கனவே சொன்னேன்ல, அதை போட்டு அந்த சூட்லயே கிளறிக்கோங்க. நான் இது வறுத்து அரைச்சதுதான், இன்னும் நம்ம வறுத்தோம்னா கசந்து போயிரும். இப்போ இந்த சாந்தை எடுத்து இந்த சாதத்துல கலந்து கிளறி விட்டுருலாம். எத்தனை சாதத்துக்கு எவ்வளவு போடணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு லிஸ்டா வந்து தயார் பண்ணி அந்த வீடியோலயே கொடுக்குறேன். இவங்க கட்டி கட்டியா இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு தான் கையால பண்றேன். இதுவே நிறைய பேர் ஐயையோ பிரசாதம் எல்லாம் கையால, கை என்ன அவ்வளவு கேவலமா போச்சா, கையில ஒரு சின்ன நரம்பு ஏதாவது இல்லைன்னா அம்மா பகவானே அப்படின்றோம்ல, பகவான் படைத்த அனைத்துமே வந்து பாராட்டுக்குரியது. அது நம்ம கையும் சரி, வலது கை இடது கை எல்லா கையுமே. ஒரு இடது கை இல்லைன்னா நம்மளால வேலை செய்ய முடியுமா, முடியாது. இப்போ பக்குவமா கிளறிட்டோம். இந்த கடாயில இருக்கிறதும் நம்ம நல்லா துடைச்சு சேர்த்துக்கலாம். பக்கத்துல ஷூட் பண்றவங்களுக்கு வாயில எல்லாம் எச்சிலூறுதான், என்ன பண்றது. புளியோதரை தயார். இதுல உப்பெல்லாம் எப்படி பாக்குறதுன்னா பாக்காதீங்க, சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு குறைச்சுதான் சாப்பிடணும் விரத நாள்கள்ல, பண்டிகை நாள்கள்ல. இப்போ இந்த பிரசாதம் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த என்ன செய்யணும்ன்றது பார்க்கலாம். இப்போ 2ஆம் நாள் நவராத்திரி பிரசாதமாக நம்ம பார்க்க போறது எள்ளு சாதம். அந்த எள்ளு சாதத்துக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் பொடிகளை வறுத்துக்கணும். அதனால அதை எடுத்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த எள்ளு சாதம் செய்யறதுக்கு நம்ம எள்ளு எடுத்துக்கணும், காய்ந்த மல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, சிகப்பு மிளகாய், மிளகு எடுத்துக்கோங்க, சீரகம் இதுல சேர்த்துக்கணும். அப்பதான் மணமா இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன், வறுத்து பக்குவமா பொடி பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, எள்ளு சாதத்துக்கான பொடி. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்தது கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊத்திக்கோங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த புரட்டாசி மாத காலத்துல நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தணும். பெருமாள் உடம்பிலிருந்து வந்ததுதான், பெருமாளுடைய அம்சமாக கருதப்படுவது எள்ளு இல்லையா, அதனால நல்லெண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடாயிருச்சு, இதுல கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்ச உடனேயே நம்ம இந்த எள்ளு சாதத்துக்கான பொடி இருக்குல்ல, அதை கொஞ்சம் எண்ணெயில சேர்த்து அதை வாட்டிக்கலாம்.
நான் எடுத்திருக்கிற சாதத்துக்கு உங்களுக்கு அளவு எவ்வளோன்னு சொல்கிறேன். இல்லை இவ்வளோ பெரிய தாம்பாளம் வச்சு கலறீங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக தான் கொஞ்சம் கூடவே செய்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். என்ன நீங்கள் கையாலேயே உப்பு போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஈஸி, கையால் போட்டால் ரொம்ப சரியாக விழுவும், அதுக்காக தான் அப்படி பண்ணுறது. இப்போ பொடி வந்து நல்லா பக்குவமான வாசனைக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வந்து அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ இதை கையால் கிளறிக்கலாம். நம்ம என்ன கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, சின்ன சின்னதாக. நம்ம கரண்டியால் கலக்கிறதுனால என்ன ஆகும்னா உப்பு அங்கங்கே தங்கிக்கும், சுவையாகவும் இருக்காது. அப்புறம் என்ன அங்கங்கே உப்பு இருக்குன்னு வீட்டில் அதுக்கு ஒரு தகராறு நடக்கும். அதுக்கு தான் உப்பு பெறாத காரியத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சுலபம் இந்த எள்ளு சாதம் செய்கிறதுன்றது. ஆனால் எளிமையாக இருந்தாலும் நிறைவான பலன்களை தரக்கூடியது இந்த எள்ளு சாதம் படையல், நைவேத்தியமாக வைக்கிறது. அடுத்தது நம்ம இரண்டாம் நாள் நவராத்திரிக்காக செய்யக்கூடிய நைவேத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சுண்டல். வேர்க்கடலை சுண்டல் தாளிப்பதற்காக நான் கடாய் வச்சுட்டேன். வேர்க்கடலை வாங்கி இப்போ காஞ்ச வேர்க்கடலை இருந்ததுன்னு வைங்களேன், கொஞ்சம் நேரம் நல்லா ஊற போட்டு வேக வச்சுருங்க. மேனுவலாவோ இல்லை குக்கரில் போட்டோ உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே வேக வைக்கலாம் உப்பு போட்டு. இப்போ நான் வந்து நல்லெண்ணெயிலேயே தாளிச்சுக்கிறேன். இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்குது, கடுகை ஒவ்வொரு நாளும் வெடிக்க விடணும், அப்போதான் வீட்டில் பிரச்சனையே வராது. அதுதான் வெடிச்சிருக்குது ஏற்கனவே. கடுகு வெடிச்சிருச்சு வெடிச்சிருச்சு வெடிச்சிருச்சுன்னு டெய்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதனால் மற்றது வெடிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு. அதனால தான் வெண்கடுகு சாம்பிராணி போடுறது. இதில் ஒவ்வொரு வார்த்தை நம்ம பேசுகிறதுலே ஆகட்டும், சில விஷயங்கள்லாம் நிறைய தாத்பரியங்களை அடக்கி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு செவக்க நம்ம வதக்கணும். அடுத்தது என்ன பண்ணோம், சிகப்பு மிளகாயை சேர்த்துக்கணும் கிள்ளி வச்சது. அடுத்தது என்ன பண்ணோம், கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் நான் சும்மா வாசனைக்காக போடுறேன், ரொம்ப நல்லா இருக்கும், சீக்கிரம் ஜீரணமும் ஆகும். அடுத்தது இந்த வேர்க்கடலையை கொட்டிக்கணும். இது வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கு, இருந்தால் கூட என்ன பண்ணணும், மேலே தோல் எல்லாம் சாரணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், வேர்க்கடலை சுண்டல் தயார். நம்ம என்ன பண்ணோம், தேங்காயை இதில் சேர்க்கக்கூடாது, தேவையில்லை. தேங்காய் வந்து எல்லாத்துலேயும் சேர்க்கணுன்றது அவசியம் கிடையாது. இதுவே ஒரு தேங்காய் சுவையை தரும், அதுலேயும் கொண்டு போயிட்டு நம்ம தேங்காய் போடணும்னு அவசியம் இல்லை. அந்த தேங்காயில் என்ன சத்து இருக்கோ அது வந்து இதில் கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி சாமிக்கு படைக்கும் போது அந்த தேங்காயும் வந்து உடைக்கிறதுக்காக வச்சுக்கிட்டாலே போதும். இல்லை சாஸ்திரத்துக்கு சும்மா இத்தனூறு தேங்காய் பூ எடுத்துக்கிட்டு போட்டுட்டா கூட ஓகே. அடுத்தது நவராத்திரி இரண்டாம் நாள் பிரசாதத்தில் நம்ம செய்ய போகிறது எள்ளு பாயாசம். நான் ஏற்கனவே செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன், இருந்தால் கூட கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக செய்து பார்ப்பேன் அப்பப்போ. இப்போ பாருங்கள், எள்ளு பாயாசத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பும் இந்த காய்ந்த திராட்சையும் நம்ம எள்ளு பாயாசத்துக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு கொஞ்சம் வறுத்து இப்படி ஒன்றுக்கு ரெண்டாக நுணுக்கி வச்சுக்கணும்.
அடுப்பு சூடாயிடுச்சு, முந்திரி பருப்பு போட்டு வதக்கலாம். நம்ம காய்ந்த திராட்சையும் போட்டு வதக்கிக்கணும். தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, நம்ம பாயாசம் செய்யணும்னா பாலில் தான் செய்யணும். இதில் பாலை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் இந்த வெள்ளம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிக்கலாம். அப்புறம் வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம். அப்படியே வெல்லம் போட்டு செய்வாங்க, சக்கரை போட்டு கூட செய்யலாம். நான் வெள்ளத்தில் செய்கிறேன். இப்போது பால் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் எள்ளு பாயசத்துக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், தயிர் வடை செய்யணும். இவ்வளோ செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஞ்சால் நல்லது. அம்பாளுக்காக நம்ம 9 நாள் தான் செய்கிறோம், நம்ம தினமுமே செஞ்சு சாப்பிட்லையா. அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் உளுத்த வடை இன்னைக்கு செய்யணும். அந்த உளுத்த வடைக்கு வந்து உளுந்து நல்லா கலைஞ்சு நம்ம வந்து குறைந்தபட்சம் 3 மணி நேரம் வந்து ஊற வச்சு அப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். அப்படி அரைச்ச மாவு தான் இது. இதில் வந்து கறிவேப்பிலை இலைகள் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பொடிச்சு வச்ச, நல்லா வறுத்து பொடிச்சு வச்ச சீரகத்தையும் மிளகையும் சேர்த்துக்கிறேன். முழுசா வந்தால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுசாவும் சும்மா சாஸ்திரத்துக்கு போட்டுக்கிறேன். ஏன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா கேட்பாங்க, என்ன மிளகு இல்லாத வடையெல்லாம் ஒரு வடையா அப்படிம்பாங்க. அதனால் அவங்களுக்காக முழு மிளகும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். இதில் மொறு மொறுன்னு வடை வரணும்னா நம்ம அரிசி மா இருக்கு இல்லையா, அதையும் சும்மா 1-2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அடுத்தது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முதவே உப்பு சேர்த்தா நீர்த்து போயிடும், அதனால் வேணுங்கிறப்ப வடை சுடுறப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இங்கே பால் காஞ்சிருச்சு, அடுப்பை அணைச்சிடுறேன். இப்போ இந்த பால் பாருங்கள் நல்லா கொதிக்குது. அந்த நேரத்தில் நம்ம இந்த எல்லை சேர்த்துக்கலாம், வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளத்தை வடிகட்டி இதில் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம். இது சீக்கிரம் இன்னும் கரையில. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எள்ளு கையால் நான் செஞ்சது, அதனால் குப்பைன்னு நினச்சிக்காதீங்க. வெள்ளத்தில் இது நல்லா கொதிக்கட்டும். இது வித்தியாசமாக இருக்கும் இந்த பாயாசம். இப்போ இதில் நம்ம இந்த ஏலக்காய் தூள் நான் எப்போவுமே பொடிச்சு வச்சுருப்பேன்ல ரெடியா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வடையை நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்னதாக தட்டி இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எள்ளு பாயசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் நம்ம நெய்யால் வறுத்த முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டு இறக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த சீதோஷ்ண நிலைக்கு கட்டாயம் சாப்பிடணும் இது. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய சீதோஷ்ண நிலையை நம்ம தாங்கக்கூடிய சத்து இருக்கும். இப்போது அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போது வடை கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் மாவில் சுட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம உதவியாளர்கள். என்ன பண்ணலாம், தயிர் வடை செய்யணும். அதனால் இந்த வடையில் தயிர் ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு அம்பாளுக்கு படைச்சிடலாம். அப்படியே போட்டோன்னா கூட ஊறிடும். தோச்சு தோச்சு அப்படியே வச்சுக்கலாம்.
நான் கெட்டி தயிரா வேற போச்சா, சீக்கிரத்துல ஊற மாட்டேங்குது. இப்போ இதை வந்து கொத்தமல்லி இலைகளால் அலங்காரம் பண்ணலாம், பூந்தி போடலாம், இது மேலே சீரகத்தூள் போடலாம். அது நம்மளுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ அவ்வளோதான், நம்ம நவராத்திரி இரண்டாம் நாளுக்காக அம்பாளுக்கு படைக்க போகலாமா, பூஜை அறைக்கு போகலாமாங்க. நவராத்திரி இரண்டாம் நாள் பிரசாதமாக நம்ம பூஜை அறையில் நான் இன்னைக்கு சமைச்சதெல்லாம் படைக்க போகிறேங்க. அது என்னென்னு இன்னொரு தடவை பார்த்துடலாமா. இப்போ பாருங்க, எள்ளு பாயாசம் செஞ்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புளியோதரை செஞ்சுருக்கோம், எள் சாதம் செஞ்சுருக்கோம், வேர்க்கடலை சுண்டல் செஞ்சுருக்கோம், தயிர் வடை செஞ்சுருக்கோம், மற்றது பார்த்தீங்கன்னா பழங்கள் எல்லாம் படைச்சிருக்கோம். ரொம்ப சுலபமானது தான், செய்யணும் நமக்காக செய்யணும்னு நினச்சேன், எவ்வளோ செஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா. அதனால இதில் அத்தனையுமே செய்யணுமா, எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சுங்க இல்லைங்க முடியலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இதில் ஒரு இனிப்பு பாயாசம் மற்றும் ஏதாவது ஒரு சித்திரான்னங்கள் நீங்கள் கிளறி வச்சா கூட போதுமானது. சுண்டல் கட்டாயம் இடம்பெறணும், அப்படி இல்லைன்னா பாயாசம் சுண்டலாவது நீங்கள் வைங்க. இப்போ நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணணும், எப்போவுமே நைவேத்தியம் பண்ணணும். மணி அடித்து நம்ம தூப தீபங்கள் காமிச்ச பின்னாடி நைவேத்தியம் செய்யணும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் ஊதுவத்தி இருக்குது, இதில் பார்த்துக்கோங்க, சும்மா காமிக்கல. ஊதுவத்தி ஸ்டாண்டெல்லாம் கூட நம்ம வீகா ஆன்லைனில் விற்றுட்ருக்கோம். ஊதுவத்தி எங்களோடது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தூப தீபங்கள் காமிக்கிறோம், சுவாமிக்கும் காமிக்கிறோம், நாம் படைக்க போகும் பிரசாதத்துக்கும் காமிச்சு சாம்பிராணி தூபம் காமிக்கிறேன். நம்ம அம்பாள் அலங்காரம்லாம் அது வரைக்கும் பாருங்க, ரொம்ப ஆசை ஆசையாக இந்த தடவை நான் என்ன பண்ண, ரொம்ப சுத்தப்படுத்திட்டு எல்லா சுவாமிக்கும் வித்தியாச வித்தியாசமான பாவாடை எல்லாம் போட்டு விட்டேன். கடைசியில் நம்ம என்ன பண்ணும், இந்த தண்ணீர் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி நைவேத்தியம் சுவாமிக்கு படைக்கிறேன் பகவானே, நீங்கள் இதை ஏற்றுக்கணும் அம்பாளே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நம்ம அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள, அதாவது பாவனை செய்யணும். நம்ம வந்து சுவாமி நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி பாவனை செய்யணும், இதை ஏற்றுக்கோங்க இந்த நைவேத்தியத்தை அப்படின்னு. கடைசியில் நம்ம மந்திரம் சொல்லி தூப தீப ஆராதனைகள் காமிச்சு பூஜையெல்லாம் செஞ்ச பின்னாடி கட்டாயம் நெய் விளக்கு ஏற்றணும். இந்த நெய் விளக்கு பாருங்களேன் ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நம்ம வீகா ஆன்லைனில் இருக்குது. அது உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், வீகா ஆன்லைன் பற்றி புதுசாக பார்க்குறவங்க என்ன அப்படின்னு கேட்பீங்க. இது விளக்கு ஏற்றுவதற்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட லைட்டர். மேட்ச் பாக்ஸை விட்டு இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சிலர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், முத மாதிரி உட்காந்து டைப்ரைட்டிங்காக பண்ணிகிட்ருக்காங்க, சொல்லணும்னு குறை ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் காதலியே வாங்குறதில்ல, ஆனால் அதுக்கான பதில் எனக்கு சொல்லி ஆகணும் இல்லை, அதுக்காக தான் இதையும் சொல்கிறேன். இப்போ பாருங்க, நம்ம விளக்கேற்றிட்டோம் இல்லையா, இப்போ கடைசியில் நம்ம மந்திரம் எல்லாம் சொல்லி பாடல்கள் எல்லாம் பாடின பின்னாடி நம்ம ஆரத்தி கட்டாயம் காண்பிக்கணும். இப்படி நீங்க கற்பூர ஆரத்தியோ இல்லை நெய்தீப ஆரத்தியோ காமிச்சுக்கோங்க. நெய்தீப ஆரத்தி காமிக்கிறது எப்பவுமே விசேஷம், கடைசியில் கற்பூர ஆரத்தி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் விழுந்து கும்பிடணும், அவ்வளோதான். சரி, இப்போ இதில் நம்ம வீஹா ஆன்லைன் பற்றி நடுவில் சொன்னேன் இல்லையா, நம்ம வீஹா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இத்தனை சிலைகள் நாங்கள் வச்சுருக்கேன்னா அத்தனையுமே கிடைக்கும், அத்தனை படங்களும் கிடைக்குது. சுவாமிக்குரிய பாருங்க, சாய்பாபாக்கெல்லாம் நான் அழகான இதெல்லாம் ஆடைகள்லாம் போட்டிருக்கேன். எல்லா சுவாமிக்கும் போட்டது நம்ம வீஹா ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆடைகள் தான், அதாவது ஐடல் ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு பாருங்கள், ஐடல் க்ளாதிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சிலைகள் படங்கள் எல்லாமே. இது தவிர்த்து நிறைய பொருள்கள் இருக்குது, கிராசரிஸ் எல்லாம் கூட இருக்குது. இப்போ நான் சமைச்சேன் இல்லை, அந்த பொருள் அத்தனையுமே நம்ம வீஹா கடையிலேருந்து எடுத்தால் சமைச்சேன். சரி, புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் வீஹா ஆன்லைன்னா என்ன, நடுநடுவில் இவங்க சொல்கிறாங்களே எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். வீஹா ஆன்லைன் என்பது என்னால் நடத்தப்படுகின்ற ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் எங்களோட டவுன்லோட் பண்ணலைன்னா தம்ப்நெயிலில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வீஹா ஆன்லைன் என்கின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஆப் காமிக்கும் எங்களோடது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியும் புரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திக்கிட்டு வர்றோம்.
நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் விஹா ஷாப், விஹா ஸ்டோர், விஹா கடை எப்படி வேணால் நீங்கள் நினச்சிக்கோங்க, அதை நடத்திக்கிட்டு வர்றோம். அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் விஹா டாட் ஆன்லைன் இகாமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுலேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு விஹா ஷாப் சென்னை அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த மேப் உங்களை அழகா கைடு பண்ணி கொண்டு வந்து எங்க கடையில உங்களை எல்லாம் சேர்த்து விட்டுடும். இன்னொன்று, எங்களுடைய விஹா கடைக்கான கிளைகள் அதாவது பிரான்ச்சஸ் உங்கள் ஊரில் அல்லது உங்கள் நாட்டில் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு கடை தான் சென்னையில் நடத்திக்கிட்டு வரேன். என்னுடைய பெயர் புகைப்படம் வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு யாராவது அவங்க கடை தாங்க அவங்க கடையிலிருந்தால் பொருள்கள் வாங்கிட்டு வந்து நாங்கள் விற்பனைக்கு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. அப்படி ஒரு செய்தி இருந்தால் நான் உங்களுக்கு கட்டாயம் அறிவிப்பேன். எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர, எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர, எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த இ காமர்ஸ் வெப்சைட்லையோ அல்லது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் கிடைக்காது அப்படின்றதையும் நம் தெள்ள தெளிவாக சொல்லிக்கிறேன். இது போல போலிகள் ஏற்கனவே நடந்திருக்கு, அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அந்த மாதிரி போலிகள் தவிர்ப்பதற்காக தான் நம்ம விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவுலேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, உங்களுக்கு எது போன்ற பதிவுகள் தேவைன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை படித்து நான் உங்களுக்கு பதிவுகளாக தருவேன். மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.